இங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மதம் மாறுவதற்கு முக்கிய காரணம் இந்த சங் பரிவார் கூட்டம் சங்கி கூட்டம் அவன்தான் எனக்கு நம்மை பார்த்து இவர்கள் எல்லாம் சிறுபான்மை இவர்கள் எல்லாம் இந்த தேசத்துக்கு சம்பந்தம் இல்லாம யாரா இந்த தேச சம்பந்தம் இல்லாத இந்த தேசத்தின் ஆகப்பெரிய சிறுபான்மையை இந்த தேசத்தின் பார்ப்பனர்கள் தான் அவன்தான் இந்த தேசத்தில் ஆக சிறந்தவன் தேறி அவ வந்து உட்கார்ந்துகிட்டு நீங்க மணிப்பூர்ல பாருங்க குக்கியின மக்கள் குக்கியின மக்கள் ஷெட்யூல் டிரைப் நீங்க ஷெட்யூல் காஸ்டை விட ஷெட்யூல் டிரைப் மிக மிக பின்தகவர்கள் ஏன்னா மலைகளை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இன்றைக்குத்தான் இந்த அளவில் ஒரு சூத்திரனா இருக்கக்கூடிய ஒரு பஞ்சமானா இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்குத்தான் ஒரு மேடையில் நின்று பேசக்கூடிய அளவுக்கு அறிவே படிப்பறிவே நமக்கு இங்க கிடைத்திருக்கு காலம் காலமாக இன்று நாம் பேசறோம்ல நம்ம கத்துறோம்ல இந்த வழி எல்லாம் நாம் சொன்ன வழி இல்ல என் தாத்தன் என் பாட்டன் என் பூட்டன் என் முப்பாட்டன் காலம் காலமாக ஆண்டுகளின் சவுக்கடியை வாங்கி கத்த முடியாமல் இருந்த வழி ஆயிரம் ஆண்டுகள வழி ஏறக்குறைய பத்து தலைமுறைக்கு மேல வழி அந்த வழியை சுமந்துதான் இன்றைக்கு தந்தை பெரியார் என்கிற மாமனிதன் பிறந்ததற்கு பிறகு கல்வி அறிவு பெற்று சூத்திரர்களும் அரசியல் செய்ய முடியும் சூத்திரனும் எதிர்த்து கேள்வி கேட்பான் என்ற நிலைக்கே சாதாரண நகரத்தில் இருக்கிற மக்களே நாம் இன்றைக்குத்தான் அந்த நிலையில் இருக்கிறோம் அப்ப காட்டை தவிர விலங்கை தவிர எதுவுமே தெரியாத உரிமையை பறிப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தலைவர் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டியிருந்த நிலையில் உடற்பிணி காரணமாக அவரால் கலந்து கொள்ள முடியாமல் அவருக்கு பதிலாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற எங்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஐயா வேணுகோபால் அவர்களே கூடியிருக்கிற எம்மின சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அன்புக்குரியவர்களே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த கன்னட ஆர்ப்பாட்டம் என்பது வெறும் மணிப்பூருக்காக மணிப்பூரில் உள்ள மக்களுக்காக என்று எண்ணினால் அது தவறு இன்றைக்கு மணிப்பூரில் பாஜக நடத்தி கொண்டிருக்கிற இந்த மனித வேட்டை இந்த மனித உரிமை அத்துமீறல் என்பது இந்தியா முழுவதும் அவர்கள் கட்டமைத்து விடக்கூடிய நாளை நடத்த இருக்கிற ஒரு மாபெரும் போருக்கான ஒத்திகையைத்தான் மணிப்பூரில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இரண்டு விடயங்களை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் ஒன்று இந்த தேசத்தில் உள்ள இந்துக்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையின மக்கள் அவர்கள் இந்த தேசத்துக்கு எதிரிகள் என்று இவர்கள் திட்டமிட்டு பிரகடனப்படுத்துகிறார்கள் நாம் அவர்களிடம் கேட்பது ஒரே கேள்விதான் இந்த மண்ணில் இந்துவாக இருப்பவனின் ரத்தமும் கிறிஸ்தவனாக இருப்பவனின் ரத்தமும் இஸ்லாமியராக இருப்பவனின் ரத்தமும் எப்படி ஒன்றாக இருக்கிறது அவன் கூற்றுப்படி கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன் என்றால் நம்முடைய ரத்தமும் இங்கிலாந்தில் உள்ள ரத்தமும் ஒத்து போகணும் இந்த தேசத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் நம்முடைய ரத்தமும் அரேபியர் ரத்தமும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுது இதே நாட்டில் வாழுகிற சக மனிதர்கள் மதத்தால் வேறையாக இருந்தாலும் இனத்தால் ஒன்றாக எப்படி இருக்கிறார்கள் அப்பொழுது கிறிஸ்தவர்கள் இந்த மண்ணுக்கு ஆபத்தானவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்கு ஆபத்தானவர் என்று இவர்கள் கட்டமைக்கிறார்களே இவர்கள்தான் நாம் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் தழுவதற்கு காரணமானவர்கள் என்பதை அறிவில் சிறந்த மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு காலத்தில் இவன் கூறுகிறான் நாங்கள் இந்துக்களுக்காக இருக்கிறோம் இந்துக்களுக்காக நாங்கள் தான் அத்தாரிட்டி வைக்கிறோம் உன் இந்து கோவில் கருவறைக்குள் இந்து நீ இந்து என்று சொல்லக்கூடிய நான் உள்ளே செல்ல முடியவில்லை எனக்காக வந்து கேட்காத நீ எப்படி எனக்கான உரிமையை வாங்கி கொடுப்ப என்று எந்த இந்துவும் வாய் திறந்து கேட்கணும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம கேட்க முடியல என்ன சொல்ல சனாதன தர்மம் என்பதை கொண்டு வந்து நிறுத்தி அதில் ஒரே ஒருவன் மட்டும்தான் கடவுளுக்கு நிகரானவன் என் கடவுளுக்கும் மேலானவன் நீ பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு சொல்றால மனு எழுதி வச்சிருக்கிற கோட்பாடு என்ன சொல்றா சூத்திரன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா என்ன சூத்திரன் என்பவன் வேலை செய்ய பிறந்தவன் பஞ்சமன் என்பவன் அதைவிட கீழாக மனித பிறவியே கிடையாது என்கிற நிலைப்பாடில் இருக்கும் பொழுது நான் என்னுடைய கடவுள் என்னுடைய ஆலயத்தில் சொல்லும் பொழுது அதை தடுத்து நீ வேறு சாதி நீ கடவுளை தொடுவதற்கு தகுதியற்றவன் நீ வாழவே தகுதியற்றவன் என்று சொல்லும் பொழுது இங்கிலாந்திலிருந்து வேற்று நாட்டிலிருந்து வந்து அன்பை போதிக்கிறார் இயேசு என்று சொல்லும் பொழுது காலம் காலமாக என் சாமியின் பெயரால் என்னை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று சொல்கிறார் உங்கள் சாமி என்னை ஏற்றுக்கொள்ளமா ஆம் சகோதரனே என் சாமி உன்னை ஏற்றுக்கொள்ள பொழுது அந்த சாமி ஏத்துக்கிறதுல எனக்கு என்ன தவறு இருக்குது இதேதான் இஸ்லாத்துக்கு போடணும் பார்த்தால் பறையன் பல்லர் என்று என்னை ஏகவசனத்தில் பேசின என்னை பார்த்து பாய்னா என்ன அர்த்தம் சகோதரா என்னை சகோதரன் சொல்றீங்களா வெள்ளையாருங்க முழு வெள்ளையா இருக்கீங்க என்னை சகோதரன் சொல்றீங்களா உங்கள் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்கிறதா அந்த கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்வது என்ன தவறு அப்பொழுது இந்துக்கு இங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்
இஸ்லாமியர்கள் மதம் மாறுவதற்கு முக்கிய காரணம் இந்த சங்கப்பரிவார் கூட்டம் சங்கி கூட்டம் அவன்தான் எனக்கு நம்மை பார்த்து இவர்கள் எல்லாம் சிறுபான்மை இவர்கள் எல்லாம் இந்த தேசத்துக்கு சம்பந்தம் இல்லாத யாரா இந்த தேசத்துக்கு சம்பந்தம் இல்லாத இந்த தேசத்தின் ஆகப்பெரிய சிறுபான்மையே இந்த தேசத்தின் பார்ப்பனர்கள் தான் அவன் தான் இந்த தேசத்தில் ஆக சிறந்தவன் தேறி அவ வந்து உட்கார்ந்துகிட்டு நீங்க மணிப்பூர்ல பாருங்க குக்கியின மக்கள் குக்கியின மக்கள் ஷெட்யூல் டிரைப் நீங்க ஷெட்யூல் காஸ்டை விட ஷெட்யூல் டிரைப் மிக மிக பின்தகவர்கள் ஏன்னா மலைகளை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இன்றைக்குத்தான் இந்த அளவில் ஒரு சூத்திரனா இருக்கக்கூடிய ஒரு பஞ்சமானா இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்குத்தான் ஒரு மேடையில் நின்று பேசக்கூடிய அளவுக்கு அறிவே படிப்பறிவே நமக்கு இங்க கிடைத்திருக்கு காலம் காலமாக இன்று நாம் பேசறோம்ல நம்ம கத்துறோம்ல இந்த வழி எல்லாம் நாம் சொன்ன வழி இல்ல என் தாத்தன் என் பாட்டன் என் பூட்டன் என் முப்பாட்டன் காலம் காலமாக ஆண்டுகளின் சவுக்கடியை வாங்கி கத்த முடியாமல் இருந்த வழி ஆயிரம் ஆண்டுகள வழி ஏறக்குறைய பத்து தலைமுறைக்கு மேல வழி அந்த வழியை சுமந்துதான் இன்றைக்கு தந்தை பெரியார் என்கிற மாமனிதன் பிறந்ததற்கு பிறகு கல்வி அறிவு பெற்று சூத்திரர்களும் அரசியல் செய்ய முடியும் சூத்திரனும் எதிர்த்து கேள்வி கேட்பான் என்ற நிலைக்கே சாதாரண நகரத்தில் இருக்கிற மக்களே நாம் இன்றைக்குத்தான் அந்த நிலையில் இருக்கிறோம் அப்ப காட்டை தவிர விலங்கை தவிர எதுவுமே தெரியாத உரிமையை பறிப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இது வெறும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போர் மட்டும் கிடையாது இது ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு என்கிற அந்த டோட்டல் கான்செப்டையே கொலாப்ஸ் பண்ணினோம் அதை டெமாலிஷ் பண்ணினோம் இடஒதுக்கீடு என்று இருக்கவே கூடாது இவன் தெளிவா சொல்றான் என்ன சொல்றான்னா மனுவின் தர்மத்தை இந்திய அரசியலமைப்பு சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்கள் அம்பேத்கர் வகுத்த இந்திய அரசியலமைப்பு சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த பாரத தாயின் தவப்பதல்வர்கள் இந்திய தேசத்தின் மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவன் கொடி என்பது காவிக்கொடி அது பகவத் சண்டை அதைதான் இந்த தேசத்தின் கொடி என்பான் மனு அளித்த தர்மம் தான் இந்த தேசத்தின் தர்மம் என்று சொல்லுவார் அப்படி என்றால் இவனுக்கு இந்த தேசத்தில் ஒருபோதும் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது மீண்டும் குல கல்வியை கொண்டு வர வேண்டும் மீண்டும் சூத்திரன் சூத்திரனாக இருக்க வேண்டும் பஞ்சவன் பஞ்சமனாக இருக்க வேண்டும் அப்ப என்ன செய்யணும் இடஒதுக்கீடு என்கிற கான்செப்டையும் அழிச்சிடணும் அப்போ ஷெட்யூல் டிரைப் பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் முன்னேறிய வகுப்பை கொண்டு போய் அதில் கலக்கும் பொழுது இது இந்திய அளவில் ஒரு எடுத்துக்காட்டாக இடஒதுக்கீடு சீர்குலைவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சட்டமாக மாறும் அப்ப அந்த அடிப்படையில் கொண்டு வந்து இடஒதுக்கீட்டை நீர்த்து போக செய்ய வேண்டிய வேலையை தான் இவன் செய்வா நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க பேரன்பு கொண்டவரை இறுதியாக ஒரே ஒரு கருத்தை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன் பாரத ஜனதா கட்சி என்பது வெறும் இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் எதிர் என்று இந்துவாக கருதுபவர்கள் நினைத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய தவறு என்பதை தயவு செய்து நீங்கள் முடிவு செய்யணும் அதன் முதல் எதிரி யாருக்கென்றால் நம்மை பார்த்து இந்து என்று கூறுகிறானே அந்த இந்து தர்மத்துக்குத்தான் இது எதிரி சமீபத்தில் இப்ப மேல்பாதி என்கிற கிராமத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்தது திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் உள்ள நுழையக்கூட ஒரு பிரச்சனை வந்தது எல்லாருடைய போக்கஸும் அந்த கோவில் யாருக்கு சொந்தம் வன்னிய சமூக மக்களுக்கு சொந்தமா வன்னிய சமூக மக்கள் மேல தான் அந்த பார்வை இருக்கிறது ஆனால் அது வன்னிய சமூக மக்களின் பிரச்சனை அல்ல அவர்களது நோக்கம் அல்ல இங்க வன்னிய சமூகம் பழைய சமூகம் ஒன்றாக சேர்ந்து மாடுகிறது இருவருக்கும் வேறுபாடுகள் கிடையாது பொருளாதார அளவில் வர்த்தக அளவில் இருவருக்கும் வேறுபாடு கிடையாது ஆனால் இங்க அந்த ஆதிக்கம் என்பது எங்கிருந்து வருது இது பார்ப்பனிய ஆதிக்கம் ஆயிரம் ஆண்டுகளாக நம் மனதில் ஊற்றிய பார்ப்பன ஆதிக்கம் இந்த தேசத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த தேசத்தில் ஒரு கோவில் ஒரு வன்னியரோட கோவில் பறையர் வர முடியாது பறையரோட கோவில் சக்கரையர் வர முடியாது மூணு பேருமே கருவறைக்குள் செல்ல முடியாது இந்த நிலைப்பாடை இந்த தேசத்தில் தீர்க்கமாக கொண்டு வந்து இடஒதுக்கீடு என்கிற தத்துவத்தை இல்லாமல் போக செய்ய வைக்க வேண்டும் என்றுதான் இந்த பார்ப்பன ஆர்எஸ்எஸ் கும்பல் நினைக்கிறது இந்தியா முழுவதும் மோடி தன்னுடைய வாளை ஆட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனால் நாங்கள் மார்தட்டி கூறுகிறோம் இது பெரியார் மண் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் அன்பறிவார் கூட்டம் உள்ள நுழைய முடியாது நாங்கள் தமிழக மாணவர்கள் கட்சி சத்தியம் என்று சொல்கிறோம் நீ ராமனின் சேனை வில் கொண்டு வந்தால் நாங்கள் வேல் கொண்டு உன்னை கலத்தி சந்திக்க தயாராக இருக்கிறோம் எப்பொழுதுமே இந்த தேசத்தின் விடுதலை என்பது என்றைக்கு ஒரு தேசத்தில் சிறுபான்மை மக்கள் மகிழ்ச்சியோடு சுதந்திரத்தோடு வாழ்கிறார்களோ அதுதான் சரியான தேசம் அந்த தேசத்தை நோக்கி தமிழக வாடுரிமை கட்சியும் அந்த தலைவர் அண்ணன் வேல்முருகனும் பீடுதலை போடுவார் அவர் பின்னால் எண்ணற்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாங்கள் பீடுதலை போடுவோம் நன்றி வணக்கம்